சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் பகுதியில் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் வந்து செய்த செயல் எல்லோரோட பாராட்டுகளையும் வந்து பெற்றுட்ருக்கு. இந்த கட்டத்தில் இந்த காலத்திலையும் இந்த மாதிரி காவலர்கள் வந்து இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு காவலர் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்துட்டு பணிபுரிகிறாரு. ஸோ அவரோட வீட்டு பக்கத்தில் கவிஷ்கா அப்படிங்கிற ஒரு 5 வயது சிறுமி இருக்கா. ஸோ கவிஷ்காவை தங்கராஜ் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தினமும் வந்து அவர் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கவிஷ்காவை பார்த்துட்டு தான் போகிறாரு. டியூட்டிலேருந்து முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கவிஷ்காவை வந்து பார்ப்பாரு. ஸோ தினமும் அந்த குழந்தையை பார்க்காம அவர் வந்து தூங்கவே மாட்டார். அவ்வளோ அன்பாவும் அந்த குழந்தை வந்து அவரோட வந்து தாத்தா தாத்தா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் இப்போ கொரோனாவோட அச்சத்தினால் லாக்டவுனில் அந்த எலக்ட்ரிக்கல் கடையும் வந்து திறக்காமல் இருந்ததால் அவருக்கு வந்து சம்பளமும் வராமல் இருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் தங்கராஜ் அவரோட வீட்டிலேருந்து நிறைய நாள் வந்து சாப்பாடு வந்து கவிஷ்காவோட வீட்டுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இப்படி ரொம்ப அன்பா பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் திடீர்னு கவிஷ்காவோட அப்பாவுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. கவிஷ்காவோட அம்மா வந்து தவிச்சு போயிட்டாங்க. உடனே தங்கராஜ் அவர்கள் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, முதல்ல மருத்துவமனையில் போய் அவரை வந்து சேர்த்து அனுமதிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அந்த அட்மிஷன் போட்டு அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் தங்கராஜ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ தங்கராஜ் அவர்கள் அந்த 30,000 ரூபாய் கொடுத்து அட்மிஷன் போட்ட உடனே அவருக்கு எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கேனும் வந்து எடுத்த உடனே மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்து இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, உடனடியாக அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணணும். அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை வந்துட்டு கவிஷ்காவோட அம்மாவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உடனே கவிஷ்காவோட அம்மா சொல்றாங்க, எனக்கு சொந்தக்காரங்களும் பெரிதா யாருமே இல்லை, அதுவும் 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்து உதவி பண்றவளுக்கு யார் பண்ற அளவுக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி தன்னோட குழந்தையை கட்டி பிடித்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை கிட்ட சொல்றாங்க, இனிமே அப்பா நம்மளுக்கு இருக்க மாட்டாரோடா அப்படின்னு சொல்லி. இதை வந்து பார்த்துட்டு இருந்த தங்கராஜ் அவர்களுக்கு மனது உருகி போயிடுச்சு. அந்த குழந்தையும் அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. ஸோ உடனே அடுத்த நாள் வந்துட்டு காவல் நிலையத்துக்கு வந்து டியூட்டிக்கு போறாரு. போனவர் காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் வந்து உதவி கேட்கிறாரு. அப்படி இப்படின்னு உதவி கேட்டு புரட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வந்து அவரோட கையில் வந்து கிடைச்சிருக்கு. 50,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம வந்து மித்த இந்த மருந்து செலவுகள், இந்த ஸ்கேன் செலவுகள் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலான செலவு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரிக்கு தான் வந்து இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. தன்னோட மனைவி கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை தங்கராஜ் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கராஜ் அவரோட மனைவியும் வந்துட்டு மறு பேச்சு வந்து பேசாமல் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தானே நான் ஏன் கொடுக்கணும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட நகைகளை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நகைகளை எடுத்து கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு அவங்க வந்து அந்த நகை எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை கேட்டு அங்கிருந்து ஒரு 50,000 எடுத்து அந்த குழந்தையோட அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா பார்த்து இப்போ அவர் டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. அந்த குழந்தையோட முகத்துல சந்தோஷத்தையும் தங்கராஜ் அவர்கள் பார்த்த உடனே அந்த குழந்தையை கட்டி பிடித்து அவரும் அழுதிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள், அதுவும் காவல்துறையில் ஒரு காவலர் இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அவர்களை வந்துட்டு நம்ம வந்து கேட்கும்போது அவர் எப்படி பேர்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவல்துறையினரும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அதாவது அவர் வந்துட்டு எந்த ஒரு தவறு செய்கிறவங்கள வந்துட்டு அவர் அக்யூஸ்ட் வந்து கைது பண்ணாங்களோ அந்த அக்யூஸ்ட் கிட்ட பேசியே நிறைய பேரை வந்து திருத்தியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தங்கராஜ் அவர்களை பற்றி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான காவல்துறையினர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த காக்கி சட்டையை கைட்டி பார்க்கும் போது கூட அவரோட மனசு அவ்வளோ ஒரு சூப்பர், அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மனசு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாலே யோசிக்கிற இந்த காலத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம அன்பா அந்த குழந்தைகிட்ட பழகிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, அந்த குழந்தைய தான் குழந்தையாக பார்த்துக்கிட்ட ஒரே காரணத்தினால தங்கராஜ் அவர்கள் மிகப்பெரிய உதவியானது, உதவின்னு கூட சொல்ல முடியாதுங்க, அவங்களுக்கு கடவுள் அந்த குழந்தையோட அம்மாக்கு அப்பாக்கு வந்து தெரியறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட மனிதரை வந்து யாருங்க பாராட்டாம இருக்க முடியும். ஸோ ஒட்டுமொத்த காவல்துறையை சேர்ந்தவங்க, மேலதிகாரிங்க எல்லாருமே தங்கராஜ் அவர்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த காவல்துறையை சேர்ந்த தங்கராஜ் அவர்களை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.